பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அழகான காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய நாசா ரெக்கமெண்ட் பண்ண டாப் ஃபைவ் பிளான்ஸில் ஒன்றா இருக்கக்கூடிய விலை கம்மியான ஈஸியாக வளர்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஏர் பியூரிஃபைங் செடி பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த செடியோட பேர் ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பைடர் மாதிரி அதோட குட்டிகள்லாம் தொங்குறதுனால இதுக்கு அந்த பேர் வந்திருக்கு ஆனால் இதோடய சயின்டிஃபிக் நேம் வந்து குளோரோஃபைட்டம் காஸ்மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாரோடைய வீடுகள்லையுமே இருக்க வேண்டிய கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு அருமையான செடி இது குறைஞ்ச விலையில் நிறைஞ்ச பலனை கொடுக்குது காற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்களான அம்மா அம்மோனியா ஃபார்மால்டிகைடு தொலுவின் அந்த மாதிரி போன்ற நச்சுக்களெல்லாம் நீக்கி நம்ம சுவாசிக்கிறதுக்கு அதிகப்படியான ஆக்சிஜனையும் கொ கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான செடி நாசா ரெக்க நாசாவே ரெக்கமெண்ட் பண்ண பிளான்ஸில் முக்கியமான பிளான்ட் இது இந்த மாதிரி செடிகளை வந்து நேரடி சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வைக்க வேண்டாம் அதுக்காக ஒரு இருட்டான இடத்துல அந்த மாதிரி வைக்கக்கூடாது காலை வெயில் ஒரு ரெண்டு மணி நேரம் கிடைக்கிற இடத்துல கூட வைக்கலாம் ஃபுல் சனில் வச்சிட்டோம்னா இந்த என்னோடய செடியில் இந்த காமிக்கிற மாதிரி இந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் பேர்ன் ஆயிரும் அதனால் வந்து அதை தவிர்க்கிறது நல்லது ஒரு இன்டோரில் நல்ல பிரைட்டான சன்லைட் கிடைக்கிற இடத்துல வைக்கிற வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது இந்த செடியை வந்து மேக்சிமம் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் வச்சு வளர்த்தோம்னா வீட்டுக்குள்ளே வர்ற நச்சுக்களை வந்து க்ளீன் பண்ணி நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்கும் அதனால் வீட்டுடைய முன்புறத்துலேயோ இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயுமே வச்சு வளர்க்கலாம் ஆனால் ஓரளவு சன்லைட் கிடைக்கணும் கிடைக்கிற இடத்துல வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை வந்து வளர்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல மண் கலவை தேவை மண் கலவை வந்து நல்ல தண்ணி ஃபுல்லாக நல்லா வெளியேறுற மாதிரி நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இம்மிடியட்டாக வெளியேறணும் அந்த மாதிரி ஒன் ஒரு கலவையில் இந்த செடிகளை வச்சா ரொம்ப நாளைக்கு நெடிச்சு நிற்கும் அதனால் இதுக்கு வந்து கலவைன்னு பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் வெர்மை கம்போஸ்ட்டு இருபது பர்சன்டேஜ் கொக்கோபீட் இருபது பர்சன்டேஜ் பெர்லைட்டு முப்பது பர்சன்டேஜ் வந்து மணல் சேர்த்துக்கணும் கூடுதல் மணல் சேர்க்கு சேர்க்கும்போது இந்த செடிகளோட வேர்களுக்கு காற்றோட்டமும் கிடைக்கும் தண்ணீருமே வந்து அந்த செடியோட வேரில் வந்து தேங்கி நிற்காமல் இம்மீடியட்டாக ட்ரைன் அவுட் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த செடியை வந்து வைக்கிற இடமும் வந்து நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கிற இடத்துல இந்த மாதிரி நல்ல மண் கலவையில் வைக்கும்போது இந்த செடிகள் வந்து நல்ல பச்சை பசேல்னு செழிப்பாக ரொம்ப அழகாக வளரும் இந்த மாதிரி இன்டோர் செடிகள்னாலே வந்து தண்ணி ஊத்துறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமாக தண்ணீர் ஊற்றிட்டோம்னா இந்த இலைகள்னால் மஞ்ச கலரில் ஆகி வேர்கள் வந்து அழுகி இந்த செடி வந்து நாசமாயிடும் அதனால் வந்து இதுகளுக்கு தண்ணீர் போது நல்ல மேல் மணல் வந்து தொட்டு பார்த்து நல்லா காஞ்சிருந்தால் மட்டும்தான் ஊற்றணும் மற்றபடி வெயிலில் வைக்கும்போது ஓரளவுக்கு நம்ம வந்து டூ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தண்ணி ஊற்றலாம் அதுக்காக முங்க முங்கை ஊற்றாமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் அந்த ஈரப்பாக தான் இருக்கணும் ஈரப்பாக தான் இருந்தாலே இந்த செடிகள் வந்து ரொம்ப அழகாக வளரும் இதுக்கு வந்து ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மிக்சிங்கில் வந்து மாட்டுச்சாண உரம் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலே போதும் ரொம்ப உரம் வந்து இதுக்கு வேணும் அப்படின்றது அவசியம் இல்லை வெர்மி கம்போஸ்ட்டு இல்லைனா காஞ்ச இலை உரம் இந்த மாதிரி ஆர்கானிக்காக கொடுத்தாலே போதுமானது இந்த ஸ்பைடர் பிளான்ட்டில் வந்து பெஸ்ட் அட்டாக் வருமானு கேட்டிங்கன்னா வருது இதில் வந்து இந்த ரயில் பூச்சிகள் அப்புறம் இந்த புழுக்கள்லாம் வந்து அந்த இலைகளை வந்து சாப்பிடுது வந்து மேக்சிமம் அந்த இலைகள் இலை புழுக்கள்லாம் பார்த்தோம்னா வெளியே எடுத்து போட்டு அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா அந்த மாவு பூச்சி மாதிரி இருக்கும் அதுக்குமே வந்து வேப்பெண்ணை கரைசல் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒரு எம்எல் ரெண்டு லிட்டர் வாட்டரில் கலந்து ரொம்ப டைல்யூட்டாக அந்த இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி இல்லைன்னா அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போதுமே அந்த மாவு பூச்சிக்கெலாம் நல்லா கொஞ்சம் வேகமாக நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டாலே அந்த மாவு பூச்சி தொலைகள்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிரும் மற்றபடி இந்த ஃபங்கல் அட்டாக் மாதிரி இருந்ததுன்னா ஃபஞ்சி சைடு வந்து ஏதாவது ஒரு ஃபஞ்சி சைடு வந்து ஒரு எம்எல் ஒரு லிட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த ஸ்பைடர் பிளான்ட்டில் வந்து புரொப்பகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே ஒரு செடி நம்மள்ட்ட இருந்தால் போதும் நிறைய நூற்றுக்கணக்கான செடியை வந்து இம்மிடியேட்டாக வந்து நம்மளால் உருவாக்க முடியும் இந்த மாதிரி அதோடைய குட்டிகள் தொங்குது பார்த்தீங்களா அந்த தொங்குகிற செடியை எடுத்து நம்ம வரும் வேற ஒரு சட்டியில் வைக்கும்போதும் நம்மளுக்கு வந்து புது செடி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அந்த வச்சிருக்க தொட்டிலே நிறைய பக்கம் வரும் அந்த பக்க கண்ணுகள் எல்லாம் எடுத்து இந்த பார்த்திங்களா இந்த செடியில் எவ்வளோ பக்கம் வருது இந்த இருக்குது அப்படின்ட்டு அதில் பிரித்து வச்சாலுமே வந்து நிறைய செடிகளை நம்மளால் உருவாக்க முடியும் நம்மளுக்கு வந்து இது நல்ல ஒரு ஏர் ப்யூரிஃபையிங் பிளான்ட்ன்றனால நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு யார் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து கொடுத்து வந்து அவங்க வீட்டில் வளர்க்க சொல்லி வந்து நம்ம சொல்லலாம் அருமையான பிளான்ட் இது இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து எல்லா இடங்கள்லேயுமே கிடைக்கிது கிடைக்காத நர்சரியே இல்லைன்னு சொல்லலாம் ஈஸியாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பைடர் பிளான்ட்டை நீங்களும் வீட்டில் வாங்கி வளர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்ச செலவில் நிறைஞ்ச பலனை தரக்கூடிய இந்த ஸ்பைடரு பிளான்ட்டை நம்ம எல்லா வீடுகள்லையுமே கண்டிப்பாக வளர்க்கணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நண்பர்களே இந்த ஸ்பைடர் பிளான்ட்டு வளர்ப்பு பற்றின டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் தேங்க்யூ